இன்னைக்கும் ஜனங்களை நீங்க ஆசீர்வாதத்துல நிரப்பிட்டீங்கனா அவன் சொல்வான் என்ன இவ்வளவு ஆசீர்வதித்த கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது கையத்தட்டே நாம் எல்லோரும் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் அல்லேலூயா சொல்லுங்க இயேசு சொன்னார் எனக்கு சாட்சி எல்லாம் சொல்லுங்க ஆமென் இயேசு என்றால் கிருபை என்று அர்த்தம் அப்ப கிருபைக்கு சாட்சியாக இருப்பதற்கு நல்லவர்கள் சாட்சியாக இருக்க முடியாது கிருபைக்கு பாவிகள் மட்டும்தான் சாட்சியாக இருக்க முடியும் என் அன்புக்குரியவர்களே கிருபைக்கு யார் சாட்சியாக இருக்க முடியும் என்றால் பாவிகள் சாட்சியாக இருக்க முடியும் அப்படித்தான் இயேசு சொன்னார் நீங்களே எனக்கு சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்களாம் பாவியாக இருப்பீங்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்போது கிருபனை தான் போல அப்படின்னு அந்த கிருபை நீ சாட்சியாகிடுவீங்க நீங்கள் பாவியாக இருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிச்சோன்னு நீங்கள் பரிசுத்தவனாகிடுவீங்க அல்லேலூயா சொல்லுங்கள் பரிசுத்தவனாகிறதுக்கு என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள் நீ பாவி என்கிற செய்தியா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ன்ற செய்தியா எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் பாவி பாவி பாவினா நீங்கள் பரிசுத்தமாக மாட்டீங்க ஆனால் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன்னு நீங்கள் பரிசுத்தமாகிடுவீங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பரிசுத்தத்துக்கு எடுத்துக்காட்டு இளைஞர்களுக்கு பரிசுத்தத்தை பேசணும் அப்படின்னா டக்குன்னு யாரை எடுப்பான் எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் யோசிப்பு இவங்களுக்கு தெரிஞ்ச கதை அது ஒன்று தான் சரி அவனே எடுத்துக்குவோம் அவன் என்ன செஞ்சான் பாவத்தை தள்ளி விட்டு என்ன செஞ்சான் ஆ ஓடி வந்தான் அவன் தான் சிறந்த எடுத்துக்காட்டு பரிசுத்தத்திற்கு இப்போ யோசிப்பை பார்த்து யோசிப்பே யோசிப்பே நீ இவ்வளோ பரிசுத்தமாக இருந்தியே இவ்வளோ உன்னை பாதுகாத்துக்கிட்டே இதுக்கு என்ன வந்து வாட் இஸ் தட் என்ன ரகசியம் சொல்லு அப்படின்னு சொல்லுவான் அதிகாலையிலே 4 மணி நேரம் அப்படின்னு யோசிப்பை வச்சு நான் பேசுகிறேன் ஆனால் யோசிப்பை அதை சொல்லவே இல்லையே ஜபிக்கிற தப்புன்னு சொல்லலை ஆனால் ஜபத்தையும் நீ பரிசுத்தத்துக்கு யோசிப்பு அதாவது எதையோ எதையோ குழப்ப போய் சேர்க்கக்கூடாது முட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாது அவன் பரிசுத்தமாக இருந்தது என்ன காரணம் அவன் சொல்கிறான்னு கேட்போம் அதான் நான் பேச விரும்புகிறேன் நீ ஒரு நீயா ஒன்று நான் கேட்குறேங்க நான் கேட்குறேன் கேளுங்க கோலியாத்த தாவிது அடித்தானா இல்லையா அடித்தான் ஜெயிச்சானா இல்லையா சரி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு தாவிது பல்லு வளர்க்கணானா இல்லையா சொல்லுங்கள் இல்லை ஒரு கெஸ்ஸிங் இல்லையா சொல்லுங்க விளக்காமலாம் போயிருப்பேன் ஆ விளக்காமல் போயிருந்தானா பேசுன பேச திருப்பேன் இல்லைங்களா விலைக்கு தான் போயிருக்கான் சரி இப்போ அந்த வசனம் வருது காலையிலேருந்து அவன் குளித்து கிளம்பினான்னு கோலியாத்தை அடிச்சிட்டான் அவனை நான் சொன்னேன் காலையில் பல்லு வளர்க்கறனால தான் கோலியாத்தை அடித்தான் ஆகவே நம்ம எல்லோரும் பல்லு வளர்க்க வேண்டும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணால் அது சரியான கோ வாட்ஸ் தட் சரியான கன்ஜங்ஷன் ரெண்டையும் இணைக்கிறதா தவறு அவன் கோலியாத்தை அடித்ததுக்கு என்ன காரணம்னு சொல்கிறானோ அதை தான் கேட்கணும் அப்போ தா யோசிப்பு பரிசுத்தமானான் இப்போ யோசிப்பு போல் நீ பரிசுத்தமாகும்னா யோசிப்பு எதனால் பரிசுத்தமாக இருந்தான் என்பதை என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் அவன் சொன்னா நீ எஜமானுடைய மனைவி நான் வந்து தவறு செய்வதில் தவறில்லை ஆனால் உன்னுடைய கணவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறான் கையத்தட்டு The secret of Joseph's holiness is gratitude. என்னை இவ்வளவு ஆசீர்வதித்த என் எஜமானனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அந்த நன்றி உணர்வு அவனை பாவத்தில் அவன் அவன் உள்ளிருந்து வெளியே வருது சார் என் நீ மனைவி என்பதால் உன்னை மட்டும் விட்டு வைத்திருக்கிற மற்ற எல்லாவற்றுக்கும் நீ அதிபதியாக இருக்கிறான் இப்படி இருக்க அப்போ அவனை பாவம் செய்யாமல் தடுத்தது அபண்டன்ட் பிளஸ்ஸிங் இன்னைக்கும் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வாதத்தில் நிரப்பிட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் என்னை இவ்வளவு ஆசீர்வதித்த கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது கையத்தட்டே ஆமென் The secret of bringing up the people in holiness is superabundant blessing preachings. Preach the blessing. மறுபடி மறுபடி ஆசீர்வாதத்தை பேசுங்கள். அவன் ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட அவனுக்குள் நன்றி உணர்வு பெருகுகிறது. தான் செய்கிற தவறுகள் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அவன் மறுரூபமாக ஆரம்பிக்கிறான். அதைத்தான் தேவன் சொன்னார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமென்.